Hi friends, welcome to Vishnu CS SETNET Education Channel. UGC NET Set JRF PG TRB-CS Gate Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம், லுக் அல்காரிதம், ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் அட் 100 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ட்ராக் டிராவர்சிங் யூசிங் லுக் அல்காரிதம். லுக் அல்காரிதம் யூஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராக் டிராவர்சல் அண்ட் ஆவரேஜ் ட்ராக் டிராவர்சல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ராக் டிராவர்சிங் ஹெட் மூவ்மெண்ட் சீக் லென்த் எது கேட்டாலும் ஒன்று தான், நம்ம சீக் லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். சில கொஸ்டினில் ட்ராக் டிராவர்சிங் கொடுத்துருப்பாங்க, சில கொஸ்டினில் ஹெட் மூவ்மெண்ட், சிலதில் சீக் லென்த்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான், டோட்டலாக கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிச்ச பிறகு அதுலேருந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ராக் கொடுத்துருக்கத அசெண்டிங் ஆர்டரில் இது மாதிரி ஒரு லைன் போட்டு எழுதிக்கணும். ஸ்டார்டிங் அட் 100 பொசிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பொசிஷன் நம்பரையும் இதில் எழுதிக்கணும். ஒரு தடவை நம்ம எல்லா நம்பரும் கரெக்டாக எழுதிட்டோமான்னு டிக் அடிச்சு செக் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் 9 ட்ராக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் 100 ஒன்று சேர்த்து டோட்டலாக 10 ட்ராக் இருக்கு. அந்த 10 ட்ராக்கையும் இந்த மாதிரி லைன் போட்டு அசெண்டிங் ஆர்டரில், அதாவது ஃப்ரம் சின்ன நம்பர்லேருந்து கொஞ்சமாக பெரிய நம்பர் வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் இது மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு ஸ்டார்டிங் அட் 100 பொசிஷன் அப்படிங்கிறதுனால 100 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணோன்னா லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா ஹெட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லுக் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடு ட்ராக் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ராக் பொசிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 3 தான் இருக்குது, லெஃப்ட் சைடு நிறையா இருக்குது. அப்போ ரைட் சைடு தான் மூவ் ஆகும் ஃபஸ்ட் ஒருத்தனா ட்ராக். ரைட் சைடு போய் எல்லா ட்ராக்கையும் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ இப்போ இந்த 100 ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 3 தான் இருக்குது ட்ராக்கு, லெஃப்ட் சைடு நிறையா இருக்குது, அதனால ரைட் சைடு ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். 100 150 மூவ் ஆகும் அப்படி போட்டு இந்த இடத்துல 150 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொரு ட்ராக்கு மூவ் ஆன உடனே இந்த இடத்துல அதோட கால்குலேஷன் போடுறோம். அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ட்ராக் ட்ராவல்ஸுக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் 150 மைனஸ் 100 அப்படின்னு சொல்லி போட்டேன். நெக்ஸ்ட்டு 150 ஹெட்டு மூவ் ஆகி 160 போகும். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டு 160 நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ரிப்போர்ட் வச்சுக்கலாம். ப்ளஸ் 160 மைனஸ் 150 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 160 184 மூவ் ஆகும் ஹெட்டு 184. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் போட்டோட ஒரு ஸ்டெப் கால்குலேஷன் போட்டுறணும். இப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக நம்ம ரிசல்ட்டு போடலாம். இந்த இடத்துல போடுறப்ப பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் ப்ளஸ் இப்போ 184 லாஸ்ட்டில் ரைட் சைடு லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த சைடு எல்லா ட்ராக்கும் ட்ராவல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்போ லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா 184 100 அப்புறம் எந்த இது இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ராக்கு 90 இருக்குது, 90 மூவ் ஆகும் 90. இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் போடுறப்ப 184 மைனஸ் 90 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 90 58 ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே செஞ்சுட்டே போகும். ஸ்டார்டிங் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சைடு வந்து ட்ராக் வந்து கம்மியாக இருக்கோ அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஹெட்டு மூவ் ஆகும் லுக்கில். நெக்ஸ்ட் இது 90 மைனஸ் 58 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 55 ஹெட்டு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு 55 இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இப்படி போட்டுக்கலாம். 58 மைனஸ் 55 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஹெட்டு வந்து 55 39 மூவ் ஆகும். இங்கே அதே மாதிரி கால்குலேஷன் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் 55 மைனஸ் 39 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 39 ஹெட்டு 38 ட்ராக்கு மூவ் ஆகும் 38 போட்டுக்கலாம். இந்த இடத்துல பெரிய நம்பர்
39 minus 38 plus 38 is the last number 18. Now, 18 is more. Here, we calculation for the number 38 minus 18. This is the track. Travels for it, we have correct check for 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. We have track in the question. 9 is the calculation. We have calculation for 9. Now, head 9 tracks. Calculation for the calculation. This is the minus. Over minus 150 minus 100 equal to 50 plus 160 minus 150. Then minus 20 minus 20 will put 24 plus 94 plus 32 plus 3 plus 16 plus 1 plus 16 plus 1 plus the minus 20. So total 250. This is minus 5. Last add for 250. That is 250 is the total number of track traversed. Every track traversed head move is 250. Seek length, head movement, total number of track traversed. This step stop. Suppose this average the total number divided by total number of track. Total number of track is the question. But in that starting position, we will add the number. Then, we will add the total number of track. 250 divided by 9. We will divide the number. Average 27.77. That's all. This is the answer. Then, 27.77 is the average seek length. Average seek length average track traversal average head movement question la eppadi ketalum idhu dhaan step idhu dhaan procedure indha edha namma romba careful ah pora vendiyathu first ulla step mattum dhaan endha side first head move aagum idhu mattum namma ovvor algorithm 6 algorithm irukku total ah disk scheduling algorithm la ovvor algorithm indha method vandu change aagum head endha side move aagum abingiradhu change aagum. இது மட்டும் நம்ம நல்லா மெமரியில வச்சிட்டோம் அப்படினா ஈஸியா கால்குலேஷன் போடலாம் ஹெட் மூவ் பண்றது போட்டுட்டு லாஸ்ட்ல இதத்துல மைனஸ் போட்டு லாஸ்ட்ல ஆட் பண்ணி போட்டோம் அப்படினா வரக்கூடியதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ராக் டிராவர்ஸ்ட். Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you.